ஓம் நம சிவாயம். சித்தர்களுடைய வாசம் செய்யும் இடங்களை தேடி எங்களுடைய நண்பர்கள் குழு சித்தர்களுடைய வாழும் இடங்கள் மற்றும் அவர்கள் ஜீவசமாதியான இடங்களை தரிசனம் செய்து ஆராதிக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்திருந்தோம். அதன்படி சென்ற சில பதிவுகளிலே கோரக்கர் சித்தர் மற்றும் கொங்கண சித்தருடைய ஜீவசமாதி, குதம்பை சித்தர், திருமூலர் போன்ற சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு சென்று வந்த யாத்திரை அனுபவங்களை நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய சேனலின் வழியாக பகிர்ந்திருந்தோம். அதன்படி கடந்த வாரம் நாங்கள் கொங்கண சித்தருடைய மற்றொரு வாழும் ஸ்தலத்திற்கு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்து நாங்கள் பிரயாணப்பட்டோம். இந்த கொங்கண சித்தரை பற்றி சில நீங்கள் அறிந்ததும் அறியாமலும் இருக்கலாம். ஒரு சில குறிப்புகளை இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். கொங்கண சித்தர் என்பவர் கொங்கு மண்டலத்திலே, கொங்கு நாட்டிலே பிறந்த ஒரு இரசாயன கலவைகள் மற்றும் உலோகங்கள் மூலமாக பயிற்சி செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். அவர் ஊதியூர் மலையிலே மக்களுக்கு ரசவாதத்தின் மூலமாக மற்ற உலோகங்களை பொன்னாக மாற்றி மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த ஊதியூர் மலையிலே பொன்னூதி மலை என்று சொல்வார்கள். அந்த பொன்னூதி மலையிலே அவர் ரொம்ப காலம் அந்த இடத்துல குகையில் வந்து தவம் செய்திருக்கிறார். அது போக இன்னும் பல இடங்களிலே கொங்கணர் வசித்திருக்கின்றார். அதாவது கொங்கணர் வசித்த இடமாக சொல்லப்படுவது பொன்னூதி மலை, கொங்கணாபுரம் என்று சொல்லக்கூடிய எடப்பாடியில் இருக்கக்கூடிய கொங்கணாபுரம் குகை, திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான இடத்தில் உள்ள ஒரு ஜீவசமாதி இடம், அதன் பிறகு சங்ககிரிக்கு பக்கத்தில் அதாவது வலசையம்மாள் வேலம்மாள் வலசை என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு அருகிலே அந்த இடத்திலும் அவர் வாசம் செய்திருக்கின்றார். பிறகு எல்லா சித்தர்களுமே வந்து செல்லக்கூடிய சதுரகிரி மலையிலும், அகஸ்தியர் அகத்தியம் என்ற நூலை ஏற்றியதாக சொல்லக்கூடிய ஸ்தலமலைக்கும் கொல்லிமலையிலும் அவர் அதிகமாக வாசம் செய்திருக்கின்றார். அதுபோலவே முகாசாபரூர் என்ற இடத்தில் கோரக்க சித்தர் வாசம் செய்த இடத்திற்கு மிக அருகாமையில், அதாவது அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டம், அந்த இடத்துல குவாகம் என்ற ஒரு அற்புதமான ஒரு சிறிய கிராமம், அந்த சிறிய கிராமத்திற்கு ஒட்டினார் போல சித்தர்வனம், சித்தர்காடு என்று ஒரு பகுதி இருக்கின்றது. அந்த சித்தர்வனத்திலே கொங்கண சித்தர் வெகு காலம் தவம் இருந்ததாகவும் வாசம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த சித்தர்வன பகுதியிலே சித்தர்கள் வாசம் செய்த இடம் ரொம்ப காலத்துக்கு முன்னிருந்தாலும், அந்த சித்தர்வனத்திலே கொங்கண சித்தர் வாழ்ந்த இடத்திலே ஒரு சித்தர் பீடம் பராமரிப்பு இல்லாத வெகு காலத்திற்கு முன்பு இருந்து ஒரு சிறிய அளவில் ஒரு கட்டுமானம் இருந்தது. அந்த பகுதியிலே விறகுகள், காய்ந்த சரகுகளை கொண்டு செல்வதற்காக அடிக்கடி ஒரு பெண்மணி வந்து கொண்டிருந்தார். அவருடைய பெயர் நாகத்தம்மாள், நாகம்மாள் என்று கூறுகிறார்கள். மருவூர் நாகம்மாள், அந்த அம்மா பிறந்த இடம் வந்து மருவூர், அந்த குவாகம் இடத்திலிருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் பக்கத்தில் அந்த அம்மா வந்து வாழ்க்கைப்பட்ட இடம் குவாகம். அவங்க அந்த விறகுகளை சமைப்பதற்காக கொண்டு செல்வதற்கு வந்திருந்த போது அவர் அந்த சித்தர்வனத்திலே அடிக்கடி அந்த சித்தர் பீடத்திலே அவர் வந்து பெருவாரியாக பூஜைகள் செய்வதும் சித்தரை ஆராதிப்பதுமாக இருந்திருக்கின்றார். உடன் இருந்த பெண்கள், நீதான் வந்து சித்தர் வந்து ரொம்ப வேண்டிய நம்பிக்கை வச்சுருக்கிறிய, நம்ம ஊரில் வந்து மழை இல்லாமல் இருக்குது, தண்ணி இல்லாமல் இருக்குது, தண்ணி வர வச்சு கொடு அப்படின்னு கேட்டப்போ அந்த பெண்மணி
சித்தரை பிரார்த்தித்து அவர் வந்து ஒரு வேண்டுதல் வைக்கின்றார், எங்களுக்கு தண்ணீர் இல்லை, தண்ணீர் வேணும் என்று. உடனடியே அந்த பெண்மணியின் கையில் ஒரு பெரிய பானையும் அந்த பானை நிறைய தண்ணீரும், அந்த தண்ணீரிலிருந்து எடுக்க எடுக்க தண்ணீர் வந்து கொண்டே இருந்த ஒரு நிகழ்வும் ரொம்ப காலத்துக்கு முன்னில் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கின்றது. இதை அந்த ஊர் மக்களே பெரிதும் வியந்து பார்த்திருக்கின்றார்கள். அதன் பிறகு அந்த பெண்மணி அந்த சித்தர்பீடத்திற்கு அருகிலேயே கோயில் ஆண்ட உட்கார்ந்து அங்கு வரும் பொதுமக்களுக்கு குறைகளை எல்லாம் தீர்த்திருக்கின்றார். இந்த நிகழ்ச்சி நடந்த இடம் அந்த சித்தர்வனத்தில் அந்த சித்தர்பீடத்துக்கு பக்கத்தில் ஒரு வெள்ளை ஆலமரம், விழுதுகள் இல்லாத வெள்ளை ஆலமரம், அந்த பகுதியில் தான் இந்த நிகழ்வு நடந்திருக்குது. அதன் பிறகு அந்த அம்மா வந்து அங்கே உட்கார்ந்து நிறைய பேருக்கு அருள்வாக்கு சொல்வதும், சிறுவர்களுக்கு மண் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாக்கா அதை சர்க்கரையாக மாற்றி கொடுப்பதும், முருகனை தரிசனம் செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுபவர்களை சித்துக்கள் மூலமாக அவர்களை அங்கிருந்தபடியே குவாகம் அரியலூரில் இருந்தபடியே பழனி முருகனுக்கு அனுப்பி வைப்பதும், அங்கிருந்து பிரசாதங்களை வரவைத்து பொதுமக்களுக்கு விநியோகிப்பதும், இப்படியாக தன்னுடைய சித்து வேலைகளை செய்திருக்கின்றார். ஒரு கட்டத்தில் இவருடைய அந்த சித்து வேலைகளை பற்றி கேள்விப்பட்டு அந்த ஊர் கலெக்டரே வந்து அந்த அம்மாவை பார்த்து ஆசீர்வாதம் பெற்று சென்றதாகவும் அங்குள்ள வழக்குகளை வந்து சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த அருமையான இடத்திற்கு நாங்கள் அங்கு சென்றிருந்தோம். சித்தர்களுடைய சமாச்சாரம் எப்பவுமே பார்த்திங்கனாக்கா மர்மமாகவும் புனிதமாகவும் புதைந்து போன விஷயங்களாகவும் இருக்கும். இந்த சித்தர்களை பற்றி நம்பிக்கையுள்ளவர்களுக்கு, இந்த சித்தர்களை பற்றி தெரிந்தவர்களுக்கு அவர்களுடைய சித்தர்களுடைய அனுபவம் உள்ளவர்களுக்கு, சித்தர்கள் பற்றி நம்பிக்கையுள்ளவர்களுக்கு, சித்தர்கள் பல இடங்களில் அவர்கள் வாழ்ந்த இடங்களிலே அவர்கள் தன்னுடைய பக்தர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கின்றார்கள், அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்திருப்பதாக நாம் பல்வேறாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி ஒரு அனுபவத்தையும் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தையும் தேடிதான் எங்களுடைய இந்த தேடல் பயணமும் இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்களும் அந்த அரியலூர் மாவட்டத்தில் உள்ள குவாகம் என்ற அந்த சித்தர்வனத்திற்கு சென்று தரிசிப்பதற்காக செல்கின்றோம். வாங்கள் நேரில் பார்ப்போம். சித்தர்களுடைய வாழ்விடங்களையும் அவர்கள் ஜீவசமாதி அடைந்த இடங்களையும் தேடிய எங்களுடைய பயணத்திலே இந்த முறை நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருப்பது அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டம் குவாகம் ஊராட்சிக்கு அருகில் உள்ள சித்தர் வனம் என்றும் சித்தர் காடு என்றும் கொங்கணர் வனம் என்றும் சொல்லப்படக்கூடிய அந்த கொங்கணருடைய வாழ்விடத்தை தேடி சென்று கொண்டிருந்தோம். இந்த குவாகம் ஊராட்சி என்பது மிகவும் அற்புதமான ஒரு சிறிய கிராமம், அழகான கிராமம். தாமரை மலர்களும் அல்லி மலர்களும் மலர்ந்திருக்கக்கூடிய ஏரிகளும் குளங்களும் நிறைந்த ஊர். அந்த குவாகம் ஊராட்சியிலிருந்து ஜெயங்கொண்டம் செல்லும் வழியிலே ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது இந்த சித்தர் வனம். மிகவும் அடர்ந்த மரங்களும் புல்வெளிகளும் முந்திரி காடுகளும் ஏரி குளம் போன்றவை நிறைந்த மிக ரம்மியமான இந்த இடத்திலே அமைந்திருக்கக்கூடியது இந்த சித்தருடைய பீடம். கொங்கண சித்தர் திருப்பதிக்கு சென்று ஜீவசமாதை அடைவதற்கு முன்பாக இந்த சித்தர் வனத்திலே வெகு காலம் தங்கியிருந்து தவம் புரிந்ததாகவும் வாழ்ந்ததாகவும் கூறுகின்றார்கள். இந்த கோயிலினுடைய பூஜாரியாக சொல்லப்படுகின்ற தட்சிணாமூர்த்தி அவர்கள் இந்த கொங்கண சித்தருடைய காலத்திற்கு பிறகு கூட அவருடைய சிஷ்யர்கள் அவர் மேல் மரியாதை உள்ள பலர் இங்கே வந்து புலித்தோல் போற்று அந்த சித்தர் பீடத்திலே அமர்ந்து தியானம் செய்ததாக கூறுகின்றார். இந்த சன்னதி சுற்றியுள்ள அடர்ந்த காடுகள் இந்த இடத்தையே மிகவும் ரம்மியமாக ஆக்கி வைத்திருக்கின்றது. இந்த சன்னதியின் இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற இந்த கோவில் ஊர் மக்களால் புனரமைக்கப்பட்ட ஒரு மண்டபம், கருவறை எல்லாம். பல வருடங்களுக்கு முன்பு, 100 வருடங்களுக்கு முன்பு இவர்களுடைய மூதாதையர் காலத்திலே இந்த இடத்திலே ஒரு சிறிய புதர்களுக்கு நடுவில், புத்துகளுக்கும் புதர்களுக்கும் நடுவிலே ஒரு சிறிய சித்தர் பீடம் இருந்ததாக கூறுகின்றார்கள். அந்த சித்தர் பீடத்திலே
வெகு காலம் சாமியார்கள் சிலர் வந்து இந்த இடத்துல இருந்து புலித்தோல் மேல் அமர்ந்து தியானம் செய்ததாக இந்த அருகிலுள்ள கிராமவாசிகள் கூறுகின்றார். குறிப்பாக அந்த பூஜாரி தட்சிணாமூர்த்தி அவர்கள், பரம்பரை பூஜாரி, அவருடைய மூதாதையர்கள் இதை பார்த்ததாகவும் சொல்லுகின்றார்கள். கொங்கண சித்தருடைய இந்த சன்னதியை சுற்றி முனீஸ்வரனுடைய ஆலயம், இடும்பனுடைய சன்னதி, பேச்சியம்மாளுடைய சன்னதி ஆகியவையும் இருக்கின்றன. நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருப்பது கொங்கண சித்தர் ஆலயத்தின் கருவறையில் உள்ள சித்தர் சிலை உருவம். இவருடைய சாநித்தியம் இந்த கருவறையில் மட்டுமில்லை, இந்த சன்னதியை சுற்றியும் இந்த வனத்திலும் எல்லா இடங்களிலும் நிறைந்திருப்பதாகவே ஊர் மக்கள் நம்புகிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய வேண்டியது என்னவென்றால், பெரும்பாலாக இந்த சன்னதி இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய இந்த வனத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள் நிறைய திருமணங்களை இந்த கோவிலிலே நடத்துகிறார்கள். இதில் விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலில் நடக்கிற எல்லா தம்பதியர்களுக்கும், திருமணம் ஆகிற தம்பதியர்களுக்கும் முதல் குழந்தை ஆண் குழந்தையாகவே பிறக்கிறது. இது கொங்கணருடைய ஆசீர்வாதமாகவும் அருளாகவும் இந்த ஊர் மக்கள் நினைக்கின்றார்கள். ஆகவே ஆண் குழந்தை வேண்டும் என்பவர்கள் இங்கே திருமணம் செய்து கொள்வது நல்லதாக நினைக்கின்றோம். இந்த சன்னதிக்கு இடதுபுறம் நீங்கள் பார்க்குற இந்த மண் சாலை பக்கமாக போனீங்கனாக்கா, இந்த வழி நேராக வந்து பக்கத்தில் இருக்கிற ஏரிக்கு போது, நல்ல நீர்நிலை, பராமரிக்கப்பட்ட நீர்நிலை, ஆனால் மிகவும் அடர்ந்த காடுகள் சூழ்ந்திருக்குது, கரையோரமெல்லாம் மரங்கள் வளர்ந்துருக்கின்றது. இந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்குறீங்களே இந்த நாகர் சிலை வைத்திருக்கக்கூடிய இந்த பீடம், இதுதான் கொங்கணருடைய அருள் பெற்ற மருவூர் நாகம்மாளுடைய ஜீவசமாதி இருந்த இடம், இருக்கும் இடம். மிக ரம்மியமான இடம், தியானம் செய்வதற்கும் கடவுளை வழிபடுவதற்கும் நிம்மதியை தேடி வருவதற்கு இங்கே உகந்த இடம், ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற இடம். இதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அந்த இடத்திற்கு சென்று அனுபவிப்பவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய ஒரு விஷயமாகும். அதனால் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கட்டாயம் இந்த கொங்கணர் வனத்திற்கு சென்று இந்த சித்தர் பீடத்திலே பூஜை புனஸ்காரங்கள் செய்து வருமாறு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, அந்த இடும்பன் சன்னதி, அதற்கு அடுத்தாற்போல் முருகர் கோயில். பெரும்பாலும் சித்தர்கள் வாசம் செய்யும் இடங்களிலெல்லாம் சிவன் கோயிலும் முருகர் கோயிலும் இருப்பது வழக்கம். அதன்படியே இங்கும் பாலமுருகன் மிக அழகாக வீற்றிருக்கின்றார். இந்த கோவில் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காடுகள் அடர்ந்து இருப்பதால் அந்த தரை பகுதியெல்லாம் அந்த ஊர் மக்கள் அங்கே சுத்தப்படுத்தி பக்தர்கள் இங்கே வருவதற்கும் தங்குவதற்கும் பௌர்ணமி காலங்களில் பூஜை செய்வதற்கும் ஏதுவாக சுத்தம் செய்து வைத்திருக்கின்றார்கள். அடர்ந்த மரங்கள், அந்த மரங்களினுடைய குரங்குகளினுடைய விளையாட்டு ரசிக்கத்தக்கதாகவும், அவர்கள் எழுப்பும் அந்த குரல்கள் சேட்டையாகவும் ரசிக்க வைத்தது. கொங்கணர் பல இடங்களிலே வாழ்ந்திருக்கின்றார். பொன்னூதி மலையிலே அவர் பொன் உருவாக்கியிருக்கின்றார். எடப்பாடியில் உள்ள கொங்கணபுரம், திருவாடுதுறை, சங்ககிரி அருகிலே உள்ள வேலம்மாள் வலசை, திருப்பதியிலே ஜீவசமாதி, சதுரகிரி, கொல்லிமலை, இப்படி பல இடங்களில் வந்து கொங்கணர் வாழ்ந்திருக்கின்றார். அதில் இந்த இடமும் மிக முக்கியமான இடம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொங்கணருடைய சன்னதி. என்னுடன் பயணித்த அன்பர்கள், என் நண்பர்கள் சோமநாதன் மற்றும் வெங்கடேசன் அவர்கள் கொங்கணருக்கு ஆராதனைகள் செய்து நிவேதனங்கள் படைத்து
நாங்கள் கொங்கணருடைய அருளாசி வேண்டி பூஜைகள் செய்தோம். ஓம் நம சிவாய, கொங்கண சித்தரே நமக. ஓம் நமோ மகா சித்தரே நமக. என்ன அழகான ஒரு காட்சி! மிக தத்ரூபமாக இந்த சன்னதியும் அவருடைய உருவமும் சாநித்தியமும் அமைந்திருக்கின்றது. இதை காணவும் கண்கோடி வேண்டும், அனுபவிக்கவும் வேண்டும். இந்த கொங்கண சித்தருடைய சன்னதியிலிருந்து சிறிது தொலைவில், அதாவது ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வெள்ளை ஆலமரம் உள்ளது. விழுதுகள் இல்லாத வெள்ளை ஆலமரம், அதிசயம். இந்த இடத்திற்கு நாங்கள் பயணப்படுவதற்காக தயாராகி கொண்டிருந்தோம். வழி எப்படி என்று யோசித்து கொண்டிருக்கும்போது அங்கு எங்களுக்கு உதவியாக உள்ளூர் அன்பர் ஒருவர் வந்திருந்தார். அவருடைய துணையோடு நாங்கள் அந்த பயணத்துக்கு தயாராகி சென்று கொண்டிருந்தோம். முந்திரி காடுகளுக்கு நடுவிலே செல்லுகின்ற இந்த வழி பெரும்பாலும் மிக உஷாராக இருக்கணும், ஏன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் வழி மாதிரி தெரியும் முந்திரி காடில். அந்த அன்பருடைய துணையோடு நாங்கள் உள்ளே சென்று கொண்டு
அந்த வெள்ளை ஆலை மரத்தை சென்றடைவதற்கு பயணப்பட்டோம். அந்த வெள்ளை ஆலை மரம் வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு இல்லாமல் தான் இருந்தது, ஆனால் மிக புண்ணிய பூமியாக பார்க்கப்படுகின்றது. அந்த இடத்தில்தான் மருவீர் நாகம்மாளுக்கு கொங்கண சித்தர் அவர்கள் ஆசீர்வதித்து சித்து வேலைகளை கைகூட செய்திருக்கின்றார். அந்த சித்து வேலைகளை வைத்து அந்த அம்மா வந்து அருகிலுள்ள கிராம மக்களுக்கு ஆசீர்வதித்து அவர்களுக்கு சில சித்து முறைப்படி பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் செய்து கொடுத்தார். சித்தர்கள் ஆசிக கிடைப்பது மிகவும் அரிது, அதற்கு பல காலம் தவம் செய்திருக்க வேண்டும். அந்த ஆசி அந்த அம்மாவுக்கு கைகூடி இந்த கிராமத்திலே வாழ்ந்து மக்களுக்கு தொண்டு செய்து மறைந்திருக்கின்றார்கள். அப்படி ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது, அந்த அம்மாவுக்கு கிடைச்சிருக்குது, மிக்க சந்தோஷம். நாங்கள் மனசில் கொங்கண சித்தரை பற்றியும் அவர் ஆசி வழங்கிய மருவூர் நாகம்மாவை பற்றியும் நினைத்து கொண்டே அந்த அழகான பழமை மாறாத கிராமத்திலிருந்து விடைபெற்று கொண்டோம். நீர்நிலைகளும் தாமரை மலர்களும் அல்லி மலர்களும் எங்குமே வந்து பிளாஸ்டிக் கழிவுகள் அந்த குளங்களில் போடப்படாமல் மிக தூய்மையாகவும் தெருக்கள் எல்லாம் மிக அழகாகவும் இருந்தது. வீடுகளிலே காம்பவுண்ட் சுவர் இல்லாமல் உயிர்வேலிகள் அமைத்திருந்தார்கள்.